ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீசனல் டிப்ஸ் தான். கார்த்திகை தீபம் வந்தாச்சு. ஸோ பழைய விளக்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம காத்தடிச்சாலும் நம்ம தீபம் அணையாமல் இருக்கிறதுக்கு, எண்ணெய் கசிஞ்சா கீழே வந்து வெளியாமல் இருக்கிறதுக்கான புது புது டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெயில் பாலிஷ்லாம் தூக்கி தூர போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் டிப், இதை வந்து நான் கொஞ்சம் டெக்கரேஷனாக வந்து மாற்ற போகிறேன். அஞ்சு முக விளக்கு வந்து நானே வந்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சீடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறேன். இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். பூச்சி பிடிச்சதோ இல்லை மைதா மாவோ இல்லை க்ளே வச்சுருக்கீங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். குட்டியாக ஒரு பால் மாதிரி, ரொம்ப குட்டியாக அந்த ஜெர்ம்ஸ் இருக்குல்ல அந்த முட்டாய், அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா கூட போதும். அந்த அளவுக்கு எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த விளக்கு கடையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அஞ்சு முக விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இது 60 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நார்மல் 2 ரூபாய் விளக்க வாங்கி ஒரு 5 விளக்கு அப்படி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அஞ்சு முக விளக்கு மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த மேலே வந்து நீங்கள் இன்னொரு விளக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜல தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் விளக்கு ஏற்றினா அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பவுலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு நடுவில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் அது மேலே கொஞ்சமாக பூ போட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு உருளியில் சுற்றி அஞ்சு முக விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் சிடி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் வந்து கவுத்தாலும் அந்த விளக்கு வந்து கீழே விளவே விழாது. நம்ம கையாலே செஞ்ச சூப்பரான ஒரு அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நைட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த சிடியோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். இந்த கோலம் வந்து சாக்கால போட்ட கோலம். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் தானே செக் பண்ணி பாருங்கள். அழியவே அழியாத அந்த கோலம், அவ்வளோ சூப்பராக ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அஞ்சு முக விளக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கசிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெரிய அந்த பேப்பர் கப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேலே இருக்க போர்ஷனை தூக்கி போட்டுறாங்க, அதுவும் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், நம்மளோட விளக்கை ஏற்றி அந்த இது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும். இதை தாண்டி எந்த எண்ணெயும் வந்து கீழே விழாது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம தரைக்கு எந்த விதமான டேமேஜும் வராது. இதை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த டம்ளரை பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னா வசதியாக இருக்கும், வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆசாசே எல்லா விளக்கும் ஏற்றி வச்சுருவோம், ஆனால் ஒரு காற்று அடிச்சதுன்னா எல்லாமே வந்து அமைஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம மனசுக்கு. அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த டம்ளர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாட்டம் போர்ஷன், அந்த மீதி இருக்கிற போர்ஷனை அப்படியே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. அந்த விளக்கு அந்த அகல் விளக்கோட அந்த இதுவும் அந்த டம்ளரும் வந்துட்டு ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேன் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இமேஜில். நான் ஃபேனுக்கு அடியில் தான் வந்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்மளோட விளக்கு வந்து அணையவே அணையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர். நல்லா பின்னாடி வந்து அகல் விளக்கும் அந்த டம்ளரோட அந்த பேக் சைடும் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா முன்னாடி சைடில் வந்து நமக்கு நிறைய வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ ஃபேன் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு, ஆனால் காற்றுல ஆனால் அணையவே அணையாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்காக பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒரு டம்ளர்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஒரு 10 டம்ளர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏற்கனவே ஒரு விளக்கை ஃபுல்லாக எரிய வச்சிட்டேன் பாருங்கள். எரிஞ்சாலும் நம்மளோட இது வந்து ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி ஆயில் லீக் ஆனாலும் இந்த பிளேட்லேயே தான் கலெக்ட் ஆகும், வெளியில் வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திரி தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதோட ரேட் வந்து 29 ருபீஸ், 11 ருபீஸ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி லேயர் மாதிரி பிரிஞ்சிடும். அதாவது நம்ம கடையில் திரி வாங்கணும் அப்படின்னா ஒரு பேக்கெட் வந்து 10 ருபீஸ் அது மாதிரி வந்து இருக்குது. பட் அதில் வந்து 10 திரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம 29 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா எப்படியும் அதில் ஒரு 50-60 திரி பக்கம் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கையாலே செஞ்ச திருப்தியும் கிடைக்கும். இதிலே நீங்கள் வந்துட்டு ஜவ்வாது பவுடரை கலந்து நீங்கள் திரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊதுபத்தியை தூள் தூளாக்கி அதையும் செஞ்சு இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து திரிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி உருண்டை திரியும் நம்ம வந்து திரிக்க போறோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த சாக்லேட் மேலே முடிச்சு போடுற மாதிரி கொஞ்சமா வந்து முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த டைப் ஆஃப் திரியும் வந்துட்டு இப்போ வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்க அப்ப எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்ச திரி எல்லாத்தையும் அப்படியே வந்து வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ ஒரு பாக்ஸ்லயோ போட்டுட்டு நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை வந்துட்டு ஃபுல்லா வந்து அந்த திரியில படுற மாதிரி நினைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து எரியறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம டக்குன்னு புது திரி எடுத்துட்டு போய் விளக்குல போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு யூஸ் பண்ணீங்க இல்ல நார்மலா எப்போதுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி கோவில் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த டிப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மெழுகு கேண்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா டால்டா தான். இது வந்து 100 ml டால்டா. இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 20 rupees. இது ஒரு ஐஸ் ட்ரே, பழைய ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஃபுல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டால்டா வந்து ஃபுல்லா ஊத்திக்கலாம். நான் வாங்கினது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மெல்ட் ஆகி தான் இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டியா இருந்தது அப்படின்னா அடுப்புல வச்சு நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டை திரியை உள்ள வந்து வச்சு ஃபுல்லா வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. நானும் பாப்பா வந்து ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்ல இல்ல ஃப்ரீசர்ல வந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 hours கழிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் ட்ரேவை இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா அப்படி முறுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான நெய் தீபம் வந்து ரெடி ஆயிடும். கோவில் எல்லாம் வந்து இந்த மாதிரி தீபம் தான் வந்துட்டு அவைலபிள் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க வந்து விளக்கு அதாவது கார்த்திகை தீபத்துக்கு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு யூஸ் பண்றீங்கன்னா நீங்க நெய் உருக்கி காய்ச்சி இந்த மாதிரி ஊத்தி நெய் தீபம் வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா கேக் கேக்கா வருது அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. 100 ml பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 இது வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கு. என்கிட்ட 9 தான் இருந்ததுன்றதுனால நான் 9 தான் ஊத்திருக்கேன். ஒரு 12 பக்கம் வரும் நமக்கு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெழுகு கேண்டில் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குட்டி குட்டி விளக்கு இருக்குல்ல அதுல நீங்க என்னதான் எண்ணெய் ஊத்தினாலும் அது வந்து தீந்துகிட்டே தான் இருக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் எரியும், அதுக்கப்புறம் தீந்து போயிடும். தெரியாம வாங்கி வச்சிருப்போம், ஆனா 5 நிமிஷம் தான் எரியும். அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி மெழுகு வந்து உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நல்லா நின்று எரிஞ்சுட்டே இருக்கும். டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம விளக்கு எல்லாமே வந்துட்டு கலர்ஃபுல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட் செட்டா வாங்கணும் அப்படின்னா 4 விளக்கே வந்துட்டு 120 rupees சம்திங் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து எல்லாத்துக்கும் அக்ரலிக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அக்ரலிக் கலரோட ரேட் வந்து 18 rupees, ஒரு பாட்டில் வந்து 18 rupees. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அகல் விளக்கு வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கார்த்திகை தீபத்துக்காக இது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால நான் வந்து செஞ்சிருக்கேன். இது கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கேண்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேட்டரியில் எரியிற கேண்டில், தண்ணியில் எரியிற கேண்டில், இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வருஷத்துல ஒரு நாள் வர அந்த கார்த்திகை தீபத்துக்காக இந்த மண் தொழிலாளர்கள் வந்து மண்பானை செய்யறவங்க வந்துட்டு நமக்காக அகல் விளக்கு வந்து செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண் விளக்கை வாங்கி அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ஒரு வகையில வந்து நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண் கேண்டில் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க ரொம்ப சூப்பராக நம்மளோட கலர்ஃபுல்லான விளக்கு ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதுவும் வந்து சாக்கால போட்ட கோலம் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளான டிப் தான். நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற அந்த ஊதுபத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியை வந்து தூக்கி போடுறாதீங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம விளக்கை வந்து தூண்டி விடுறதுக்கு இல்லை வந்து விளக்கை வந்து குளிர வைக்கிறதுக்கோ இல்லை எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஊதுபத்தி குச்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கையால் செஞ்சு கையெல்லாம் எண்ணெய் பிசு பிசுன்னு ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கு வந்து எப்போதுமே உள்ளே நல்லா எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து அலப்பாஞ்சிட்டு எரியாமல் நல்லா உள்ளே வந்து எரிகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முத்து மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, பார்க்கவும் அழகா இருக்கும். டிப் நம்பர் 9. லாஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பாத்திரலாம். இதுவும் வந்துட்டு நான் அந்த கோதுமை மாவு செஞ்சு வச்சேன்ல, அந்த கோதுமை மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து கசியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கு கடையில ஜஸ்ட் அந்த கோதுமை மாவு ஒரு பால் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வச்சு அது மேல நீங்க வந்து விளக்க வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே கசிஞ்சு வெளியே வரவே வராது. ஸோ இந்த டிப் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 9 டிப்ல உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.